அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அல்லாவுடைய மாபெரும் குறிப்பினால் காரைக்கால் மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஜமாத்தார்கள் மற்றும் உலமா பெருமக்கள் ஒருங்கிணைப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இனிதே நெ நிறைவேறியது இதில் வந்து இளைஞரணி சார்பாக நம்முடைய சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அளித்தார்கள் காலையில் நம்ம வந்து த தலைவர் பேராசிரியர் முனிருள் மில்லத் கே எம் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களை அவங்களுடைய தங்கும் விடுதியிலிருந்து ஊர்கலமாக பேரணியாக கடி கையிலே கொடி ஏந்திய நமது இளைஞரணி செயல்வீரர்கள் யாரை தக்வீர் அல்லாஹ் அக்பர் என்கின்ற கோஷத்தை முழங்க காரைக்கால் வீதியில் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி அவர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வரவேற்பை நாம் தந்தோம் அல்லாவுடைய கிருபினால் அந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவேறியது பிறகு நிஜாமுதீன் மஹால் சமுதாய கூடத்தில் பேராசிரியர் அவர்களும் தமிழ்நாடு முதன்மை தலைவர் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி அவர்களும் மிக அற்புதமான சிறப்புரை நிகழ்த்தினார்கள் அந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநிலத்தில் நமது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மிக வீரியத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றும் நம்முடைய கட்சியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்றும் அவர்கள் அந்த உரையில் தெளிவுபடுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி முடிவடை முடிவடையப்பட்டது இன்ஷால்லா அதற்கு பிறகு மாநில மற்றும் மாவட்ட பொதுக்குழு புதுச்சேரி மாநில பொதுக்குழு இன்ஷா அல்லா அசர் தொழுகைக்கு பிறகு நடைபெற இருக்கிறது குமரன் ரெசிடென்சியிலே நடைபெற இருக்கிறது தன்வந்திரியா தன்வந்திரி ரெசிடென்சியிலே நடைபெற இருக்கிறது அதிலும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் அதிலும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் சுற்றுவட்டார மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் அம்பகத்தூரில் இருந்தும் நாகூர் பகுதிகளில் இருந்தும் திட்டச்சேரி ஜமாத்தார்களும் இன்னும் ஏனைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொந்தங்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் அது ஒரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து நம்முடைய பேராசிரியர் தலைவர் அவர்கள் முஸ்லீம் வித்யா சங்கம் அதை அவர்கள் நடத்த முடியாத ஒரு பட்சத்தில் நமது கட்சி முன்னிலை வகுத்து அதை நடத்தும் என்கின்ற ஒரு உறுதிமொழி அளித்தார்கள் அந்த முஸ்லீம் வித்யா சங்கத்துடைய நிர்வாகிகள் நம்மை அணுகி நம்மிடத்திலே ஒப்படைக்கும் பட்சத்தில் நிச்சயமான முறையில் இளைஞர் அணியுடைய பங்களிப்பு அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் இன்ஷால்லா அஸ்லாம் வரமத்தி வரகாத்து அலமதுல்லா இன்றைய நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாகவும் எதிர்பார்த்ததை விட வெகு விமர்சையாகவும் நடைபெற்றது அலக்துல்லா அஸ்லாம் வலைக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையான அந்த மருத்துவ படிப்புக்கு சம்மந்தமான விஷயங்களை மிக ஆனித்தரமாக நம்ம பேராசிரியர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஒத்துமையை கடைபிடித்து நம்ம போராடினோம்னா நிச்சயமாக நம்மளுடைய நாலு இட இதவே நம்மளால் பெற முடியுங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இது நிச்சயமாக எல்லாரும் அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்ஷால்லா அல்லா கரீ இந்த வையகத்தை படைத்து நமக்கு வாழ்வளித்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் இந்த நிகழ்வு வெகு சிறப்பாக அமைத்து தந்த ஏக இறைவனுக்கு நம் மனமார்ந்த நன்றியையும் நம் அனைவரின் கோரிக்கையும் ஏற்று இங்கே கலந்து கொண்ட மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எங்கள் சலாத்தினையும் நன்றி கலந்த மனதால நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பேராசிரியர் முனிர் முல்லத் அவர்கள் இங்கே வருகை தந்து சில முக்கியமான விஷயங்களை கலந்தாய்வு செய்து பின்னர் இன்று மாலை நடக்க இருக்கக்கூடிய பொதுக்குழுவிலும் எங்களோடு சில வரக்கூடிய தேர்தலை பற்றியும் எங்களுக்கு சில அறிவுரைகளை கூற இருக்கிறார் அவருடைய வழிகாட்டுதலில் காரைக்கால் மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இளைஞரணி வீரிய நடைபோற்று வரக்கூடிய காலங்களில் நாங்கள் முழுமையான காலை காரைக்காலில் பதித்து வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி நல்ல ஒரு காரியங்களிலும் முன்னின்று இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்புகளை எங்களுக்கு ஏக இறைவன் வழங்கியதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அதே போல் இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் பங்களிக்க வேண்டிய விஷயங்களில் சில முக்கிய கடமைகளும் இருக்கிறது இந்த மூவிசா உயர்நிலை பள்ளியைப் பற்றி முளிரின் அவர்களுக்கு கருத்து வெளியிட்டார்கள் அது ஒரு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டு நடந்து வரக்கூடிய பள்ளி அந்த பள்ளியை ஏற்கனவே அங்கே உள்ள பழைய மாணவர்கள் புரட்சி மேற்கொண்டு அதை வக்குபு வாரியத்திடம் ஒப்படைக்க கூறி வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நடக்கக்கூடிய கல்லூரியை நாம் கைப்பற்ற முயற்சிப்பது அவ்வளோ சாத்தியக்கூறல்ல என்று மில்லத் அவர்களும் எம்பி அப்துர் ரஹ்மான் அவர்களும் கருத்துக்களை அவர்களிடத்தில் நாங்கள் கூறி அதை மேம்படுத்துவது எப்படி அவர்களோடு இணைந்து அந்த பள்ளியை நம் சமுதாயத்திற்கு எந்த அளவு பயன்பெற வைக்க வேண்டும் என்று அந்த முயற்சியையும் காரை மாவட்ட முஸ்லீம் லீக் மற்றும் யூத் லீக் இணைந்து எங்கள் முழு பணியையும் இன்ஷா அல்லா ஏக இறைவன் எங்களுக்கு உடல்நலத்தை தந்து அதை நாங்கள் முழுமையாக நின்று வெற்றியின் பாதையில் கொண்டு செல்ல ஏக இறைவன் எங்களுக்கு உதவி புரிவான் இப்பொழுது எங்களுடைய அன்பு சகோதரர் எங்களுடைய ஒரு ரோல் மாடல் நானா நஜீர் நானா அவர்கள் உங்களிடத்திலே ஒரு சில மணித்துளிகள் பேசுவார்கள் அலைக்கும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல இன்றைய இளைஞரணியின் எழுச்சியை கண்டு காரைக்காலே வெறு காரைக்காலிலே ரொம்பவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வகையிலே அமைந்தது இந்த பேரணி இன்னும் சொல்ல போனால் இந்த இருபதோடு சேர்ந்து இந்த அறுபதும் வந்தது பாருங்கள் அது பெரும் வெற்றியை கொடுத்த இறைவன் எல்லா வகையிலையும் வெற்றி அளிக்க வேண்டு துவா செய்தவனாகவும் அந்த அன்பு தம்பிகளை வாழ்த்தியவனாகவும் இடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம்